ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் இந்த எத்தோட லாஸ்ட் பர்சனாக இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாரும் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுவீங்க? நம்ம மட்டும்தான் இருக்கோம்னா மிச்ச எல்லாரும் என்னவா ஆயிருப்பாங்க? ஜாம்பிஸா மாறிடுவாங்களோ, இல்ல சொர்க்கத்துல இருப்பாங்களோ? நம்ம மட்டும்தான் இந்த வேர்ல்ட்ல இருக்கோம்னா நம்ம இந்த பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட் போயிட்டு பாத்துட்டு வர கூட சான்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம தான் எர்த்தோட லாஸ்ட் பர்சனா இருந்தா நம்ம எப்படிலாம் இருப்போம் தான் இந்த வீடியோல பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் நீங்க எழுந்துக்கும் போது இந்த வேர்ல்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா விதவிதமா சாப்பிடணும்னு நினைப்போம். என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ அதை எல்லாமே ட்ரை பண்ணுவோம். நான்வெஜ்ல வெஜ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாம ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு இந்த வேர்ல்டுலயே நம்ம தான் கிங்ன்ற அளவுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். பிரிட்டிஷ்காரங்களோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆன பக்கிங்ஹாம் பேலஸ் கூட நம்ம சுத்தி பார்க்கலாம். எவ்வளவு ஃபாஸ்டா வேணா டிரைவ் பண்ணலாம். நமக்கு எந்த கார் பைக் பிடிக்குமோ அதை எல்லாமே டிரைவ் பண்ணி பார்த்து நம்மளோட ஆசையை தீர்த்துக்கலாம். நீங்க தான் இந்த எர்த்தோட லாஸ்ட் பர்சன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தான் இந்த எர்த்தோட லாஸ்ட் பர்சன்னா அப்போ நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்போம்னு கண்டிப்பா யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா நம்ம இந்த வேர்ல்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. எல்லா நல்ல விஷயத்தையும் ரசிக்கலாம். கிட்டத்தட்ட ஃப்ரீ பேர்ட் மாதிரி இருக்கலாம். நம்ம எங்க போகணும்னாலும் பெட்ரோல் டீசல் தேவைப்படும். நம்ம வேர்ல்ட சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணும் போதே அதுக்கு தேவையான பெட்ரோல் டீசல்லாம் செக்யூர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கார், பிளேன், போட்ல எல்லாம் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணாம இருந்தா அதுல எல்லாம் ஃபியூல ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஜாம் ஆயிடும். அப்புறம் நம்ம இருக்க ஒரு நல்ல பிளேஸ சூஸ் பண்ணணும். ஏன்னா மனுஷங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸே வாட்டர், ஃபுட், ஷெல்டர் தான். ஆனா நம்ம சூஸ் பண்ற பிளேஸ் நமக்கு சூட்டபிளா இருக்கணும். சிட்டிஸ்ல இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஏன்னா சிட்டிஸ்ல எல்லாம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லனா எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். பில்டிங் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலனா ஏதோ பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி ஆயிடும். நம்ம சூஸ் பண்ற பிளேஸ் ரொம்ப ஹீட்டான பிளேஸ், மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கிற பிளேஸா சூஸ் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹெல்த்தையும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா ட்ரீட்மெண்ட் பார்க்க எந்த டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. அதுவே ஃபாரஸ்ட் ஏரியாலலாம் இருந்தா அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளே காப்பாத்திக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஆனா ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிறதும் சேஃப் இல்லை. ஏன்னா எப்ப வேணா ஃபாரஸ்ட் ஏரியால ஃபயர் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நம்மளால ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ண கூட முடியாது. நம்மள நம்ம தான் சேஃபா பாத்துக்கணும். ஆனா நமக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே சிட்டில தான் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது காலி ஆயிட்டா அதுக்கப்புறம் நம்ம மனுஷன் பிறந்தப்போ எப்படி சாப்பாடுக்கு அனிமல்ஸ வேட்டையாடி சாப்பிட்டானோ அதே மாதிரி நம்மளும் மாற வேண்டி இருக்கும். நமக்கு தேவையான காய்கறிக்காக நம்மளே ஒரு தோட்டத்தை உருவாக்கணும். ஆனா நம்ம தண்ணிக்கு என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ப்ராப்பரா கவர்மெண்ட் தண்ணி விடலனாலே நம்ம அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகும். வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன்ல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நம்மளோட நிலைமை கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்ச கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் காலி ஆயிட்டா கடல் தண்ணிய பியூரிஃபை பண்ணி குடிக்க வேண்டியதுதான். ஆனா நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். பீஸ்ஃபுல்லா நல்ல புக்ஸ் நிறையவே ரீட் பண்ணலாம். அது மூலமா நம்ம நிறைய நல்ல விஷயத்த கத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த வேர்ல்டுல நம்ம தனியா இருக்கிறது ஒண்ணும் அவ்வளவு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ண கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஒன் டே வேணா நம்ம என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னடா லைஃப்ன்ற அளவுக்கு சேஞ்ச் ஆயிடும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.